யூடியூப்ல சூப்பர் சிங்கர் எர்வின் ஒருத்தர் இருக்காருப்பா. அவர் அருமையா ஒரு ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. அது கேக்குறப்பே மனசே உற்சாகமா ஆகுது. என்ன பார்த்தனா அவர் மோர் தென் 1000 ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஒரு ஷோவும் பார்த்தனா அதை சுத்தி இருக்கவங்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்தி அந்த என்வாயன்மெண்ட் அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா அழகா மாத்திருக்காரு. வீணா, யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட். நீ வந்து யாரை இப்ப மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கியோ அவங்கதான் நமக்கு இன்னைக்கு கெஸ்டா வர போறாங்க. சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோ வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அமேசிங்லி டேலண்ட் சிங்கர், கம்போசர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், எ மென்டர், வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லலாம். ஹியர் வீணா அண்ட் ஐ டுகெதர் வெல்கம் இர்வின் சார். Thank you so much for joining for today with us. It's my pleasure. Thanks for the opportunity, Ashita Media. Romba romba nandri. Sir, ungala vandu ellarkum vandu theriyum by the Airtel Super Singer 2015 show, Vijay TV la nadandirukra show. Adhil vandu you got lot of awards, most entertaining singer ah irundhathu. How was the journey? How did you become the favorite of everyone in the show? ஆக்சுவலி இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ஸோ தமிழ்நாட்டில் நிறைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஸோ வேர்ல்ட்ல இருக்க எல்லா சிங்கர்ஸோட ட்ரீம்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இது விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ங்கிறது. ஸோ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லெவன்த் ஐ திங்க் லெவன்த் ஆர் டுவெல்த் படிச்சிருக்கும் போது இந்த சீன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. அது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ். ஸோ ஒரு தடவையாச்சும் அங்கே போய் நின்று பாடிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது வந்து சீக்கிரமா நடக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் 2013ல சீசன் 4 ஆடிஷன்ஸ் போனேன். அப்போ சரியான ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் பிளானிங்லாம் எதுவுமே இல்லை. போயிட்டு உடனே ரிஜெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டேஜ் கிடைச்சது. ஸோ காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லலாம். சங்கதி எல்லாம் கரெக்டா படிச்சு உங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து சிங்கர் ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுல? ஆமா, சின்ன வயசுல இருந்தே. ஆக்சுவலி ஆஃப்டர் 10th அப்புறம் தான் ஒரு ஃபுல் டைம் சிங்கர் ஆகணும், ஒரு மியூசிஷியன் ஆகணும் ஒரு பேஷன் வந்துச்சு. சின்ன வயசுல இருந்து பாடுவேன். ஆஃப்டர் 10th கிளாஸ்க்கு அப்புறம் தான் அது ஒரு ட்ரீமா வந்துச்சு. வாவ், அது எப்படி சார் இத்தனை பாட்டோ அவ்வளோ எனர்ஜியா எல்லாரும் எப்பயுமே என்டர்டெயின்மென்ட் பண்ண இவங்களால எப்படி முடியுது? அது நேச்சுரலா வருதா ஆர் யூ வொர்க் ஆன் இட்? ஆமா இல்ல, அது ஒரு நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்துருப்போம். இந்த கான்சர்ட்ஸ், இந்த ரஹ்மான் சாரோட கான்சர்ட்ஸ், எஸ்பிபி சார் கான்சர்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது, குறிப்பா நான் வந்து எம்ஜேயோட பெரிய ஃபேன், மைக்கேல் ஜாக்சன் அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அப்பல இருந்து எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஸ்டேஜ்ல ஏறினா அந்த மாதிரி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல பயங்கரமா நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ மேபி அதோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. But 1000 stages too much, yeah. 1000 stages la vandu apdi entertain pannikitte iruka vendiyadhu without losing that energy a bit. Adu how did you maintain that energy, sir? Maybe Michael Jackson an inspiration agradhukunaala illa evlo energy down ah irundhalume on stage ஏறிட்ட அந்த audience oda response, avangala applause and cheers la ketala automatically nam andha and zone ku laara poiduvom. Vera edhume avarku stage audience entertainment, so avladha. Great, great, great. Sir, you have sung lot of devotional songs, illaya? அதுக்கப்புறம் உன் அழகே இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஆல்பம் வந்து ஹிட்டா ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தாங்க. Do you think you can sing a little bit of that song? Yeah, actually, உன் அழகாலேங்கிறது வந்து it's my first independent album song. Great. After Super Singer season complete ஆன அடுத்த நாளே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் அதோட கம்போசர் மிஸ்டர் விஷாந்த் அண்ட் அந்த டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு 2 லைன்ஸ். உன் அழகாலே தடுமாறும் மனது கண்ணெதிராக நடைபோடும் நிலவு அடியேனடி எங்கும் வந்தாய் சிலையானதே என் நெஞ்சம் கூரடா கஞ்சாடையாய் சுகமானதே என் நெஞ்சம். Thank you. நீங்க நிறைய பாட்டுக்கு மியூசிக் வேற கம்போஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பீஸ் ஆண்டம் ஸ்ரீலங்கா அந்த ப்ராசஸ் பத்தி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சும்மா அப்படியே விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணதுதான்.
பீஸ் அந்த மாதிரி பண்ணல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்ன சாங் மாதிரி ஒர்க் பண்ணி அது ஆக்சுவலி லான்ச் எல்லாம் பண்ணல, சும்மா எங்களுக்குள்ளேயே வச்சுட்டோம். அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எதுவுமே தெரியாது எங்களுக்கு மியூசிக் பத்தி, மியூசிக் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாம சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பண்ண சாங் தான் அது. அது ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் கண்டிப்பா. Amazing. I think that's a great motivation, Ilya. எல்லாருக்கும் வந்து நம்மளால வந்து இறங்கி யுத்தம் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் வி கேன் மோட்டிவேட் எவ்ரி ஒன் இல்லையா பீஸுக்காக. தட்ஸ் அ கிரேட் மெசேஜ். So, இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னீங்க, யூ ஆர் ஆக்சுவலி எ மென்டர் ஃபார் லாட் ஆஃப் ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எல்லாம் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. தட் இஸ் சம்திங் யூனிக். அது வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டுக்காக வந்து இந்த குவாலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், சேவை பண்ணணும்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி, ஹவு டிட் யூ டெவலப் தட்? அதுவும் உங்க கோச்சிங்கர்ஸ் கூட நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலா பாட்டு எல்லாம் டெடிகேட் பண்ணிருக்கீங்க. ஆமா இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சி கட்சி அப்படி போயிட்டு இருக்கோம் வந்து சொன்னாங்க, இல்லக நீங்க வந்து இஷிதா மீடியா காங்கிரஸ் கொடுக்குற அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே நம்ம அப்படியே வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா கொரோனா சிச்சுவேஷன் வந்து எல்லாருமே வீட்டு வந்து அப்படி சொல்லிட்டு நான் வெடிக்கிறேன் கண்டுகள எல்லாருமே இஷிதா மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சும்மா ஆதரது இல்ல. ரஜினி சார் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா சூப்பரா ஸ்பான்டேனியஸா பண்ணீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்க வேற யாராவது மிமிக்ரி பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா? அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கும். மிகவும் மகிழ்ச்சியான இது இந்த யஷிதா மீடியாவுக்கு நீங்கள் ஒரு காணொலி காட்சி மூலமாக நேர்காணலுக்கு நீதி மையமாக இதுன்னு போயிட்டு இருக்கோம் அதுல சொல்றாங்க. கண்டிப்பா யஷிதா மீடியாங்கிறதுனால நீங்க வந்து யாரும் பிக் பாஸை மட்டும் பார்க்காமல் இந்த விஷயங்களையும் பார்த்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நான் அவார்டா கொடுக்குறாங்க எங்களுக்காக. என்ன சத்தம் இந்த நேரம் அது நீங்க பாடி நான் கேட்டிருந்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதை எங்களுக்காக பாட முடியுமா? கண்ணத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லை, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, மன்னவனே உன் விழியால் பெண் விழி போடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டான் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ இவர் யார் எவரோ
பதில் சொல்வார் என்ன சத்தம் மலையாளத்துல ஒரு மது பாலகிருஷ்ணன் சிங்கர் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ ஹிம். அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க when he sing a song. அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு. So thank you so much for singing that for us. Thank you. ஓகே சார், இனி வந்து ஒரு கேம் தான். சோ பிகாஸ் ஒரு சிங்கர் வரும்போது வந்து டெஃபினெட்லி வி ஹாவ் டு யூ நோ திஸ் இஸ் த ஒன்லி சான்ஸ் வி கெட் டு மேக் யூ சிங் மோர் அண்ட் வி கேன் வி கேன் என்ஜாய் மோர் வித் அவர் ஆடியன்ஸ். சோ நாங்க வந்து கொஞ்சம் நேம் சொல்லுவீங்க. சோ அந்த நேம் நீங்க கேட்கும் போது வந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி மேபி ஒன் ஆர் டூ லைன் நீங்க பாடினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்க. சோ த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் சித்ரா மேம். Sitra ma'am is the one who told that you can become a playback singer soon, Ilya. So, yeah, episode was really amazing. So, Sitra ma'am. Chitra ma'am, very sweet. And I'm very, very proud of you, judge. So, Chitra ma'am, what do you say? Malagari, malagari, idhi enna kanava. Malagari, malagari, idhi enna nineva. Urugiyade, erudullam. Thank you sir for the sing for the song from Chitra ma'am. Naanga romba nalla enjoy pannitu irundhom andha song ketitirukku. Thank you sir. Next vandu everyone's favorite Yesudhas sir. Wow, Yesudhas sir vandu avaru periya legend. Avarku naan dedicate pannalanu solren. Poovi sembuve un vaasam varum vaasam வாசம் உன் பூங்காவரும் வாய் பேசிடும் உள்ளாங்குடல் நீதான் ஒரு பூவின் மடல். அமேசிங் சுஜாதா மேம். சுஜாதா மா, ஓகே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதில் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதால் இடமை பொங்கி விட்டதா இதயம் சிங்கி விட்டதா சொல்வதமே. கிரேட் எஸ்பிபி சார். வாவ், மை ஃபேவரட். எஸ், எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். யா, இடமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இடமை இதோ இதோ. வாவ். அப்புறம் குயில் பாட்டுக்கு தான் நிறைய பேர் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. Great, great. Sir, you are free to do dance also, okay? உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணணும் சொன்னா டேவிஸ் இருக்காங்க. We will also dance with you. கண்டேடுதே ஸ்வர்க்கம் கை மோடுதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம். Great, that was my favorite song too. Thank you for singing. எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. ஆக்சுவலி ஈஸ்வரி அம்மா முன்னாடி இந்த சாங் பாடினேன், மறக்க முடியாது. துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தகையும் புதுமை. Great. I don't know how you add expression to a song. I know Vijay Super TV. அங்க என்ன வந்து வர அவரோ சிங்கர்ஸ்க்கும் வந்து அந்த குவாலிட்டி இருக்கும். பட் இட்ஸ் அமேசிங் ஹவ் யூ ஆட் எக்ஸ்பிரஷன் டு எ சாங். தேங்க் யூ. விஜய் சேதுபதி. We will move on to some. ஒரே ஒரு டைம் அவரை நேரா மீட் பண்ணிருக்கேன், பட் ரெண்டு டைம். ஒரு டைம் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணி அவரை பார்த்துருக்காரு. ரெண்டா டைம் சாரை பார்க்கும்போது நான் சொன்னேன், சார் ஆக்சுவலி முன்னாடி நான் பாடியிருக்கேன் அப்படின்னு. அவர் பார்த்துட்டு தெரியுங்க, ஆக்சுவலி உங்களை பார்த்துருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு. அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்.
விஜய் சேது சாங். ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாது, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாது, நீ கண்ட கனவெதுமே கதைய கூடாது, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாது. கிடைச்சதை எழுக்கிறதும் வேற உனக்கு எடுக்கிறதும் அதுக்கு பழகுறதும் யாரு தானடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோடாதாரா நீ தானடி. Thank you, thank you. And Veena also has a list of amazing. Adutha Vikram sir. Vikram sir. Vikram sir. Okay. Mungil kaadugale vandu unagum paadugale doorachigarangale thanni thuvaikkum aruvigale. Thank you. Super. Adutha Shahrukh Khan sir. மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷாருக் கான் சார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம், அதுவும் ஒரு பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு என் கூட பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணாரு. சோ அது வந்து ஓ வாவ், ஓ தட்ஸ் a that's an honor. Okay. Yeah. That's what makes him outstanding நினைக்கிறேன். அவரு ரொம்ப ஜோபியலா எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இதெல்லாம் பண்றது. கண்டிப்பா அவரு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் அவரு, சோ அப்படிலாம் அவர் பண்ண அவசியமே இல்ல. அவங்க சாங் அவ்வளவு பிடிச்சிருக்கணும், அவங்க சும்மா எல்லாம் இறங்க வராது, இஸ் அ ஸ்டார். சோ உங்க சாங் அவ்வளவு பிடிச்சிருக்கணும். Thank you. Thank you. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே, உயிரின் துளி காயம் உன்னே விழி, உன் காணும் கண்ணே என் ஜீவன் நோயும் உன்னே, ஓடோடோடிவான். தேவா சார், தேவா சார், வாவ். ரா 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 ரம்மையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ரம்மையா, அடரா ரா ரா ரம்மையா, நாங்க புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா. யுவன் சக்கர் ராஜா சார், வாவ். இதுவரை இல்லாத உனதுத்தை துண்டாக்கும் நினைவு மனதிலே, மண்ணோடு பிரித்திடும் பெண்ணை நம்பாதே. ரஹ்மான் சார், வாவ், மை ஐடல். ரஹ்மான் சார்னோட நிறைய ஃபேவரட் சாங் இருக்கு. புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணுகின்றது, எங்கு சொல்லாத இடம் கூட குழுகின்றது, மனம் சூடாத இடம் தேடி அலைகின்றது, நதியே கரினா சிறு பறவை நீயான சூப்பர் சார், அது என்னோட ஃபேவரட் சாங். அடுத்ததா கடைசியா இதே ராஜா சார். ராஜா சார் தி லெஜெண்ட். வாசம் மோசை இவைதானே எந்தன் உறவே, உலகில் நீண்ட இரவென்றால் எந்த இரவே, கண்டே உன்னான் கண்டேன், கண்ணே மூடி காதல் கொண்டேன், பார்வை போனாலும் பாதை நீதானே, காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே, விழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. சூப்பர் சார், அருமையா எங்களுக்காக டக்கு டக்கு டக்குன்னு பாடெல்லாம் அருமையா பாடுனீங்க. சோ மியூசிக் கரியர் எப்ப சார் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க மியூசிக் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், அது உங்களுக்கு மியூசிக் கம்போசர் ஆறதுதான் எய்மா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து மியூசிக்ல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சாதிக்கணும், ஒன்னு கம்போசர் ஆர் சிங்கர், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் ஆச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை.
ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் அதாவது சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த ஒரு பேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆனா ஒரு மியூசிக் காலேஜ் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கல. பட் இருந்தாலுமே இப்போ பை காட்ஸ் கிரேஸ் அந்த ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸே இந்த பேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் ஒரு மியூசிக்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. சோ அதுக்கு இனி வந்து கொஞ்சம் நாலு க்வெஸ்சன்ஸ் தான் நான் இந்த க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன், உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ நீங்க சொல்லலாம். வாட் சாங் யூ கேன் திங்க் ஆஃப் வென் யூ ரிமெம்பர் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அன்புன்னு ஒரு மைண்ட்ல ஓடும் போது வந்து எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும்? வைகோனின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் எண்ணினானே. வாவ் யா, அன்பனா காட் தான், சோ காட் இஸ் லவ். தேங்க் யூ ஃபார் சூசிங் தட் சாங் அகைன், ஏஆர் ரஹ்மான் சாங். தேங்க் யூ. ஒன் மூவி சாங் மேபி யூ காட் தி மேக்ஸிமம் அப்ரிசியேஷன், இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கிடைச்ச சாங் எது? சூப்பர் சிங்கர் மூவி ஆக்சுவலி பர்டிகுலர் சாங்னா இந்த சாங், கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இந்த சாங் தான் ரொம்ப அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஸோ மறக்க முடியாத சாங். Okay, okay, thank you. அடுத்த question கொஞ்சம் கஷ்டமான question தான், you can pass it if you want. One music director you always want to work with from your childhood? கண்டிப்பா கஷ்டம்தான், பட் இருந்தாலுமே from the heart, ரஹ்மான் சார். Rahman sir. Oh, great. I hope Rahman sir is hearing it. And obviously, chances. We all pray for that. Thank you, sir. Thank you so much. அடுத்து ஒரு கஷ்டமான question தான். You have to select this or that, okay? 1 million views for your sing, for your song in YouTube or best singer award, maybe ஏதாவது டிவி ஷோல. எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா 1 million views. Yeah, obviously. நம்ம மக்கள் great. That's the best award, right? Thank you. Okay, அடுத்ததா ஒரு கேம். இந்த வார்த்தை நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு யார் நினைவுக்கு வராங்க? It could be a personal ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா professionalலா இருக்கலாம். Energy. SPB sir. Creative from birth. Creative from birth, Rahman sir. Bold and beautiful. Bold and beautiful, Jalal Tanam. Great choice. Knowledge. Knowledge, Kamalasan sir. King and queen of expression. King and queen of expression, are you? King Shivaji sir. Queen. Savitri ma'am, yeah. இனி சிங்கர் கூட சொல்லலாம் நீங்க. ஆ சாவித்ரிமா, கிரேட். சிங்கர்னா கிங் டிஎம்எஸ் சார் சொல்லலாம். குயின் வந்து சுஷீலாமா. கிரேட். யா சுஷீலாமா, வாய்ஸ் இஸ் மேஜிக்கல். யா யா. ஓகே ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ப்ராபப்ளி எல்லாரும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஒன் சாங் வந்து ஹிட் ஆனா வந்து தட் பர்சன் இஸ் பிகமிங் பாப்புலர் இல்லையா? சம் பீப்புள் வில் பி லைக் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு மேக்சிமம் வந்து வியூஸ்க்காகவே வந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ பேஷன் இருக்கிறது வந்து அப்பப்போ வந்து டிம் ஆகிட்டே இருக்கு. தே டோன்ட் ரியலி ஃபோக்கஸ் ஆன் பேஷன். ப்ராபப்ளி தே வில் கோ ஃபார் எப்படி வியூவர்ஸ் அதிகமா கிடைக்கணும், எப்படி வந்து ரீச் அதிகமா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப சீக்கிரம் டிசப்பாயிண்ட் ஆகுது. So, for the upcoming talents, Leah, what is your message to them? Kandipa, actually, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து ரொம்ப காம்படிட்டிவான ட்ரெண்ட். ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ எங்க திரும்பினாலும் ஒரு யூடியூப் சேனல் பார்க்கலாம். ஸோ அதனால ஒரே நைட்ல ஒபாமா ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். டெஃபினட்டா ஒரு நாள் கண்டிப்பா சக்சீட் ஆகும். ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால எப்பனாலும் நம்மளோட ஒரு பீரியட் டைம் வரலாம். ஸோ நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அந்த டைம் கண்டிப்பா வரும். அப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் கண்டிப்பா நிறையவே செய்யணும். அதனால ஒரே சாங்ல கண்டிப்பா பிரபலமாக முடியாது, டெஃபினட்டா.
Right. This is coming from a person who has sung over like 1,000 stage performance, Ilya. So keep your hard work, guys. Everyone has their time. Varumbodhu ellam seri agum. Keep your hard work and keep singing, Ilya. Definitely. அடுத்ததா நீங்க வந்துட்டு MBA, MPhil, PhD எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா படிச்சிருக்கேன். சோ அதெல்லாம் சோ உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் கெரியர் எப்பயுமே மைண்ட்ல இருந்துச்சா, இல்ல அதுவும் மியூசிக் பேஸ் பண்ணியா, இல்ல மியூசிக் இல்லைன்னா நீங்க என்னவா ஆயிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி என்ன சொல்றது, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர்னா முகவரி மூவி பாத்திருப்பீங்க, அதுல நம்ம தல அஜித் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, அவங்களை கேட்பாங்க நீ ஒருவேளை மியூசிக் டைரக்டர் ஆகலன்னா நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு. சோ அதுக்கு அஜித் சாரோட ஆன்சர் வந்து மியூசிஷியன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. மியூசிக் டைரக்டரா வர முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். சோ அந்த அந்த பதில் தான் என்னோடதும். சோ இந்த எம்பில் பிஹெச்டி எம்பிங்கிறது ஒரு டிகிரி ஸோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் வந்து மியூசிக்லாம் இப்போதைக்கு இருக்கு. காட்ஸ் கிரேஸ் என்ன பிளான் இருக்கோ அண்ட் மூவ் ஆன் டெஃபினெட்லி. பட் ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு என்டர்டெயின் பீப்புள். ஸோ எங்களுக்கு இல்லை வியூவர்ஸ்க்கு உங்களை மாதிரி ஆஸ்பைரிங் பீப்புளுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களை மாதிரி எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பல விஷயங்கள் பண்ணி உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சு எப்படி இந்த மாதிரி ஹவு டு டூ இட் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி அந்த அளவுக்கு நான் பெருசா எதுவும் சாதிக்கவும் இல்ல, வயசும் கிடையாது, ரொம்ப சின்ன பையன் தான். ஐம் ட்ரைங் ரைட் நவ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஃபீல் தான். ஸோ உடனே நம்மளை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்பவுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட்டுறக்கூடாது. அண்ட் பீப்புளை என்டர்டெயின் பண்ணணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா இதுல நம்ம கண்டிப்பா இந்த ஃபீல் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உடனே நம்மள பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட டேலண்ட்டை டெவலப் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணால் கண்டிப்பாக அதை அக்செப்ட். ஸோ அதான் என்னோட ஒரு ஹம்பிள். உங்களுக்கு அது அந்த இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு லோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நிறையவே இருந்திருக்கு. ஸோ ஓவர் கம் பண்ணதுங்கிறது என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ ஒரு நாள் நமக்குன்னு ஐ ஹாவ் அ டே கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அந்த சூப்பர் சிங்கர் கிடைச்சது. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய லோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை, என்ன இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போ என் மனமே. And do you also sing in other languages like Kannada, Malayalam or Telugu, Hindi? Sorry, இது வரைக்கும் பாட்டு கேட்டிருக்கேன் பட் They are always there for you as a motivation nanikira. Yeah definitely. Appa amma and my elder brother always they are really supportive. So for backbone solla and my friends also. Friends you have a great set of friends. Okay. Yeah inga US ku live show ku la vandirkingla? No idu varaiku vandilla but I'm looking forward, really looking forward. Yeah, please vanga. We all will be blessed to have you here. Thank you. And our opportunities varatum. Ipo irukka situation la vandu corona issues poittu irukku illaya. In the situation la vandu to you know bow down towards corona warriors, avangalukaga vandu oru song ungalaala paada mudiyuma? We request you to sing that Varudhu Varudhu song. It is actually very famous and it's like going always everywhere viral. So and the song panna okay, but yeah. If you have anything else you can sing that also. Yeah, definitely. I'll sing Vardhu Vardhu and also enakku close to heart or song vandhu paara. But I'll sing Vardhu Vardhu first. Sure. Yeah, great. Vardhu Vardhu, adavilagu vilagu,
வேங்கை வெளியே வருது, ஹா வருது வருது, அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது, வேங்கை நான் சீரும் நாள்தான், வருது வருது, அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. வாவ், நீங்க லைவா பாடும்போது கூட அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு. வித்தவுட் மைக் ஆர் எனிதிங், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ பிரிங் தட் அப். இட்ஸ் நானும் வீணாம அப்படியே கண்ணு திறந்து கேட்டுட்டு இருக்கு, எப்படி இந்த எனர்ஜி வந்துட்டு இருக்கு. யூ ஆர் கோன் வித் யுவர் அதர் சாங் சார். யா ஷூர். வெள்ளத்தில் வீழ்ந்தவரை கரையேற்ற சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேலேற்ற சக்தி கொடு, தீமைக்கும் கொடுமைக்கும் தீவைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு, எரிமலைகள் என் காலில் தூளாக சக்தி கொடு, ஒரு வார்த்தை சொன்னாலே ஊர் மாற சக்தி கொடு, தாயும் நீ தந்தையும் நீ உயிரும் நீ உண்மையும் நீ இறைவா இறைவா. Amazing sir, and the shakti ellaroda mind lum vandu apdiye blessing a pogatum. No, kannala kanne engalukaga paada mudiyuma. Oh wow, great song. Yeah, sure sure. Kannala kanne, kannala kanne, en meedhu saayam, kunnana nenje kunnana kaiyam pole neevava. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என்னைக்கும் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என்ன தோன்றுமா, தண்ணீரை வேகம் கண்ணீர் சேர்ந்து கற்கண்டாய் பாருமா, எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்திட்டே இருக்கீங்க இல்லையா? சோ மதர்ஸ் டே பத்தி உங்களோட விஷ் கொடுக்க முடியுமா? எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளுமே நம்ம அம்மா லவ் பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ ஸ்பெஷல் சாங்னா பாரறியாரோ நான் இங்கே பாட, தாயினி கண் உறங்கு என்னோட மடி சாய்ந்து, வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே, வேதம் நானும் சொன்னதே அதை நான் அறிவேன், அம்மா என் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். உங்களோட ரொம்ப வேல்யூபிளான டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அருமையான பாடல்கள்லாம் பாடினதுக்கு. என்ன சொல்றதுன்னா, யூ ஆர் ஆல்ரெடி சோ இன்ஸ்பைரிங் டு சோ மெனி பீப்புள். சொல்லணும்னா நானுமே ஐ எம் ஆல்ரெடி இன்ஸ்பயர்ட் பை யூ. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணாம நிறைய ஃபிலன்த்ராபிக்கல் ஒர்க் பண்றீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கீங்க. வி விஷ் யூ ஆல் த சக்சஸ் அண்ட் வி ஹோப் யூ க்ரோ மோர் அண்ட் மோர் அண்ட் ஹெல்ப் மோர் ஆஃப் அஸ் டு யூனோ லுக் அப் டு யூ அண்ட் you know just yeah, yeah. We will all wait for your upcoming projects sir, seriously. Idea sa singer thavara inu vandha neenga playback singing la varum, adukapra ungaloda nariya albums vara pogudhu, then you will maybe grow as a music director namakku theriyadha, so andha mari chances nariya varadum. We will all wait for you. God bless you sir, thank you so much for being with us today. Yeah, we wish you success in 360 degrees unga ella field liyo unga ella board liyo you will grow and keep inspiring us. காதல் கொண்டினை வளர்த்தேன்மணி நான் கருத்தினே உயிரானே என்னாலும் என
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு எஷிதா மீடியா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. டு வாட்ச் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.